வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மானவரியில் வேர்க்கடலை எப்படி பண்ணுறது அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் இதை முழுமையாக விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் பாசன முறையை தாண்டி நம்மளால் இதில் ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வேர்க்கடலையை விதைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். வேர்க்கடலை விதைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லேண்டில் என்ன பண்ணணுன்னா தொழு உரம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தோம். தொழு உரம்ன்றது பூமிகளை வந்து சத்து குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம தொழு உரம் கொடுக்குறோம். மானவர்களில் முக்கியமாக தொழு உரம் கொடுக்கறது அவசியம். இப்போ பாசன முறையில் வந்து பசுந்தாள் உரம் அப்படி இல்லைன்னா பலதானிய விதைப்பு இது மாதிரி நம்ம செஞ்சு ஓட்டி நம்ம வந்து மண்ணை வளப்படுத்த முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தொழு உரம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு 4000 டன் அளவுக்கு வந்து தொழு உரம் கொடுத்துருக்கோம். நம்மக்கிட்டே 10 மாடு இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டிலேருந்து கொடுத்த ஒரு தொழு உரம் தான். தொழு உரம் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது, முடியாதவங்க என்ன பண்ணலாம், கனஜீவாமிர்தம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். கனஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மண்ணுக்கு சத்து தரக்கூடியது தான். இயற்கை முறையில் பண்ணுறவங்க நிச்சயம் கனஜீவாமிர்தம் பயன்படுத்துங்க. கனஜீவாமிர்தம் எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோ இல்லை, சீக்கிரமாக அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கனஜீவம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து திரு கொய்யாறுமுகம் அவர்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். யார் கொய்யாறுமுகம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பஞ்சகாவியம் மீன் அமிலம் இந்த மாதிரி நிறைய இதை வந்து எப்படி செய்கிறது முதற்கொண்டு நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியம் மேம்படுத்தப்பட்ட மீன் அமிலம் எல்லாமே அவர்கிட்ட நல்ல தரமாக ரெடி பண்ணி கொடுப்பாரு. உங்கள் நிலத்துக்கும் நல்லா இதாக இருக்கும். வேணுங்களுக்கு அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொழு உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் சித்திரை மாதத்தில் வந்து சித்திரை மாதமே நம்ம வந்து தொழு உரம் கொடுத்து 2 வாட்டி வந்து 2 சால் உழவு ஓட்டியாச்சு. நம்ம மாட்டு ஏரால் வச்சு தான் ஏர் ஓட்டணும். சித்திரை மாதத்தில் ஏன் உழவு பண்ணோம் அப்படின்னா நம்ம நிலத்தில் கொடுக்குற இடுபொருளாகட்டும் இல்லை நிலத்தில் இருக்க சத்தாகட்டும் களை இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு முழுமையான ஈல்டு கிடைக்கும், செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ களையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழி சித்திரை உழவு. சித்திரை மாதமே நம்ம தொழு உரம் கொடுத்து 2 சால் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ மல்லா இப்போ இந்த வேர்க்கடலை போடுறதுக்கு முன்னாடி 1 சால் ஓட்டியாச்சு. இப்போ போடும்போது நம்ம அப்படியே ஏர் ஓட்டி நம்ம வந்து அப்படியே போட போகிறோம். இதுக்கு எத்தனை கிலோ பயிர் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 கிலோ பயிர் தேவைப்படும். ஸோ மாட்டு ஏறு ஓட்டிக்கிட்டே வரும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி அம்மா வந்து எப்படி பயிர் போட்டுகிட்டே வராங்க பாருங்கள், போட்டுகிட்டே வருவாங்க. அடுத்த உழவு பண்ணும்போது அந்த உழவு கருவி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மண்ணை மூடிடும். சில இடங்களை மூடாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அந்த முள் செடி இருக்குங்களா அந்த பீவேளம் மரம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம வந்து இழுத்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மூடாமல் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து அது மூடிக்கும். அதை வந்து இப்போ நம்ம வந்து பயிர் பண்ணிவிட்டு அதை வந்து இழுத்துடணும். இழுத்துட்டோம் அப்படின்னா அது சுற்றி இதாகிடும். இது வந்து எந்த பட்டத்தில் நம்ம வந்து பயிரிடுறோம் பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம். இது ஆடிப்பட்டத்தில் இந்த வேர்க்கடலை வந்து பண்ணுறோம். இது வந்து முழுக்க முழுக்க நம்ம இயற்கை முறையில் தான் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வேர்க்கடலை தான், அதாவது இங்கே வந்து குத்துப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைப்ரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக பெருசாக இருக்கும், ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் அதில் சக்கை தான் இருக்கும். இப்போ ஒரு எண்ணெயே நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா நிச்சயம் அதோடைய எண்ணெயுடைய அளவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பயிர் குட்டியாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பண்ணும்போது நிச்சயம் வந்து அதிகப்படியான கடலை எண்ணெய் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லியும் நம்ம அந்த எண்ணெயை சாப்பிட்றது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, பாரம்பரியம் அப்படின்றதால நிச்சயம் நன்மை தரக்கூடிய வேர்க்கடலையாக தான் இந்த நாட்டு வேர்க்கடலை இங்கே மலாட்டைன்னு சொல்லுவோம் அது வந்து நமக்கு இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.